இப்போ விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி, நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி, நல்லா அழகாக வந்திருக்கு. எங்கள் யாழ்ப்பாணத்து சிவப்பு அரிசிமா கொழுக்கட்டை ரெடி.
பொட்டேட்டோ கறி. ஒரு கப் உளுந்து, அரை கப் கடலைப்பருப்பு, 6 கப் இட்லி அரிசி போட்டு அரைத்து குழைத்து வச்ச நான் இப்போ மசாலா தோசை சுட்டுக்கொள்கிறேன். இப்போ கொழுக்கட்டைக்கு வச்ச பயறு, இந்த பூரணம் வச்சு இந்த மசாலா தோசை சுட்டுக்கொள்கிறேன். ஒன்று மசாலா தோசை,
ஒன்று பயறு பூரணம் வச்ச தோசை ரெடி. மசாலா தோசை, கொழுக்கட்டை, பயறு பூரணம் வச்ச தோசை ரெடி. இப்போ வறுத்த பயறு அவிய போட்டிருக்கிறேன். அவிந்த பிறகு வடித்தெடுத்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ ஒரு கப் அவிச்ச கோதுமம்மா, அரை கப் சிவப்பு அரிசிமா வறுத்தாது எடுத்து வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் கலந்து அரித்து கொள்ளுவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். தண்ணி கொதிக்க விட்டு இந்த மாவை ஒரு டோவாக குழைப்பான். இப்போ ரெண்டு மூன்று புகை போக வெட்டி தான் இந்த கொதி தண்ணியை ஊற்றி குழைச்சி கொள்கிறேன். இப்போ நான் இதில் வறுத்த சிவப்பரிசிமா அரை கப்பும் ஒன்றரை கப் அவித்த கோதுமம்மா ஸ்டீம் ஓல் பர்பஸ் ஃப்ளவர் ரெண்டும் சேர்த்து சிவத்த அரிசி கொழுக்கட்டை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இதையெல்லாம் சீரியால் மூடி வைப்போம். கொஞ்சம் நினைச்சி போட்டு ஈரச்சியில் போட்டு மூடி வச்சிருக்கிறேன். ஆறட்டும். இப்போ பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நெய் விட்டுக்கொள்கிறேன்.
இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ, அடுத்து நெய்யில் சாதுவாக வறுக்க வேண்டும். நெய் வாசத்துக்காண்டி இவ்வளோ வறுபட்டா போதும். இனி ஆற விடுவோம். மாவை ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் கையில் எண்ணெய் பூசிக்கொள்கிறேன். ஒட்டாம இருக்கணும். இதை எப்படி ஈரச்சீரியால மூடி வச்சுக்கொள்ளுவோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கொள்றேன். இப்போ வறுத்த பயறு, தேங்காய் பூ ரெண்டையும் கலந்து போட்டு ஒரு கப் பயறுக்கு ஒரு கப் சர்க்கரை, போட்டு கலந்து கொள்ளுவோம்.
இப்போ பூரணம் ரெடி.
இதைத்தான் பிள்ளையாருக்கு மோதகம் பிடிக்கிறேன்னு சொல்கிறது. இப்படி கையால் மோதகம் பிடிக்கிற அந்த காலத்தில்
பச்சை மாவில் செய்தால் ஈஸியாக உடையாமல் வரும். இது வந்து மோமோஸ் செய்யறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். இப்ப கொழுக்கட்டை அவிந்துட்டுது. தண்ணியை தெளிச்சு போட்டு இறக்கி கொள்ளலாம். இந்த பயறு வந்து உள்ளுடன் வச்சா அதாவது பூரணம். இந்த பயறு சர்க்கரை தேங்காய்ப்பு வச்சு நீங்கள் இப்படி கொழுக்கட்டை அவிச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த பயருக்கு மாவை போட்டு குழச்சும் பிடி கொழுக்கட்டையும் செய்யலாம்.